இப்போது ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தம்பிக்கு வந்து ராணுவ விமானத்தை வந்து கொடுத்துருக்கக்கூடியது நாடு முழுவதும் ஒரு பலத்தை சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது மத்தியில் இருக்கிற இந்த அரசாங்கம் அவர்களெல்லாம் மிஸ்டர் கிளீன், மற்ற கட்சிகள் மற்ற அரசாங்கங்கள் எல்லாம் என்னமோ ஊழல்லே டெய்லி ஊறிட்டு இருக்க மாதிரியும், அவங்க ஒண்டியும்தான், குறிப்பாக அந்த கட்சி ஒண்டியும்தான் ஊழலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்லேருந்து தலைவர்கள் வரை எல்லோரும் காந்தியோட பகைரா மாதிரி பேசுவாங்க, அரிச்சந்தர்கள் மாதிரி அவங்க பேசுவாங்க. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கனாலும் சரி, டிபேட்டில் பார்த்தீங்கனாலும் சரி, அவங்க ஒண்டி தான் கொள்கை சித்தாந்தம்லாம் இருக்குது, மற்ற கட்சிக்கெலாம் ஒன்றும் கிடையாது, மற்றவங்களாம் ஏதோ சந்தர்ப்பவாதத்துக்கு இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஒரு இராணுவ அமைச்சர், அது ஒரு பெண் முதன் முதலாக அந்த அமைச்சராக இருந்தார், எல்லாம் பெருமைப்பட்டோம். அதை தமிழ் பேசுகிறவங்க அவங்க இப்படி ஒரு செயல் செய்தது சரியாங்கிறத அவங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் இந்திய மக்கள் இதெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க. மக்களை வந்து முட்டாள் நினச்சாங்கன்னா அது தேர்தலில் முடிவு வரும். இன்னொன்று, இதை விட ஒரு பெரிய காமெடி என்னென்னா, இன்றைக்கி பன்னீர்செல்வத்துக்கு அவங்க அந்த ஆரம்பன்ஸை கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்து அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்க போகிறத அதெல்லாம் நிறையா செய்திகள்லாம் பார்த்தோம். அதனால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும், முதல்வராக வேண்டுங்கிறதுக்காக பன்னீர்செல்வத்திற்கு இதுமாதிரி உதவிகள் செய்திருக்கார்கள். இதில் ரெண்டு விஷயம் தெரியுது. நமது அமைதிப்படை பன்னீர்செல்வம் ரொம்ப மிஸ்டர் கிளீன்னு சொல்லிடுங்கெல்லாம் அவரை வந்து பெரிய தலைவர் மாதிரி, அதாவது அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் பாதை மாறி சென்ற காரணத்தினால் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சேவகராக மாறிய காரணத்தினால், அம்மா இறந்த பிறகு அவரை முதல்வராக நம்ம தேர்ந்தெடுத்த அமர்வதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பொதுச்செயலாளருக்கு எதிர்ப்பாக சென்றதுனால தான் அவரை மாற்றினோம். மாற்றிட்டு எங்கள் பொதுச்செயலாளர் ஆகணும்னு இன்றைக்கி முதல்வராக இருக்கிற உட்பட இன்றைக்கி அவரோடு இருக்கிற அத்தனை அமைச்சர்களும், அவர் ஊழல்னு சொல்ல இந்த அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து வரணும்னு தான் சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியும் இந்த சோசியல் மீடியாலெலாம் பன்னீர்செல்வம் ஏதோ ஒரு பெரிய தேவதூதன் மாதிரி அவரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அது பன்னீர்செல்வம் ஒன்றும் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும், அவருடைய சுயரூபம் எனக்கு தெரியும். இன்றைக்கி அதெல்லாம் வெளிப்பட்டுருக்கு, அதே சோசியல் மீடியா இப்போ அவரை அட்டாக் பண்ணுது. அவர் வந்து காட்டி கொடுத்தாரா, நிர்மலா சீதாராமனை வந்து அவர் காட்டி கொடுத்துட்டார் அப்படின்ற, அவர் வந்து தன்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தவங்க அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வர் ஆக்கினவங்களே காட்டி கொடுத்தவர், இவங்களை காட்டி கொடுக்குறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மனிதர் வந்து நான் இருக்கேன் நான் உங்களுக்கு ஒண்டி தான் துரோகம் செய்வேன்னு கிடையாது, எல்லாருக்கும் துரோகம் செய்வேன், என் குடும்பத்தினருக்கு துரோகம் செய்வேன், என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் துரோகம் செய்வேன். இதுதான் நான் ஏற்பு. இது இல்லாமல் அவரை பெரிய ஹரிச்சந்திரன் போலவும் அவர் பெரிய மிஸ்டர் கிளீன் போலவும் பன்னீர்செல்வம் வந்து காந்தியோட பேரன் போலவும் ஒரு பெரிய தியாகி போலவும்லாம் அவரை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர் வந்து தர்ம யுத்தங்கிற பேரில் அம்மாவுடைய யாரால் அன்னைக்கு அவங்கள தெய்வம் தெய்வம்னு சொல்கிறவங்களோட மரணத்தையே கொச்சைப்படுத்துகிற விதமாக விசாரணை கமிஷன் அமைக்க வச்சு இந்த அளவுக்கு போனவர் அது செய்த பாவங்கள் விடாது. அது இன்னும் அவரை நான் கோயம்புத்தூர் மீட்டிங்கில் அதெல்லாம் சொன்னேன், அவர் செய்த துரோகங்கள் பாவங்கள் அவரே பாவத்திற்கு அவரே பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் வந்து தயாரி, உங்களுடைய அமைப்பு தயாராகி விட்டதா பரவலான ஒரு கருத்து இருக்கு. நீங்கள் ராகுல் காந்தி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு இருக்கா? நாங்கள் என்னங்க ஒரு 3/4% வச்சுருக்கோம், நாங்கள் போய் எங்களுக்கு ஆதரவு வந்து தமிழ்நாட்டில் 3/4% தான். அது பெரிய படசு பண்ணி திரு பாண்டே அவர்கள் 6% சொன்னார். ஆனால் இந்த கருத்து திரிப்புகள் எல்லாம், அதாவது அவங்களுக்கு ஒருத்தர் விருப்பமாக இருக்கலாம் அந்த நிறுவனத்துக்கு இவர் முதல்வராக வரணும், இந்த கட்சி வரணும், இவர் வரக்கூடாதுன்னு நினைக்கலாம். பட் மக்களில் தீர்மானிக்கணும். ஏற்கனவே ஆர்கே நகரில் அவங்களுக்கு அனுபவம் இருந்தும் தைரியமாக இந்த மாதிரி பண்ணுறப்ப, இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன், 234 தேதிகளில் எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கையே 30,000-40,000 கடந்துட்டு மினிமம் சொல்கிறேன். சில தொகுதிகளில் 70,000 பேருக்கு எங்களுடைய இலக்கு 200 தொகுதிகளில் வந்து 100,000 உறுப்பினர்களை சேர்க்கணுங்கிறது தான் பொதுமக்களை. அதில் அந்த சேர்க்கை முகாம் நடந்துகிட்ருக்கு, எல்லாருக்கும் தெரியும், அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இது வரைக்கும் இன்றைக்கி காரில் வரப்போ கூட விசாரித்தேன், 30,000 தேதி நான் மீட்டிங் வச்சுருக்கேன், மினிமம் 30,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எப்படி 3/4% இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அது அவங்களுடைய ஆசை. ஆர்கே நகரில் மதுசூதன் மாபெரும் தலைவராக கேண்டிடேட்டாக நினச்சாங்க. அதேமாதிரி அவங்க விருப்பத்தை அவங்க சொல்கிறாங்க, மக்கள் அதை வந்து சரியாக அவங்க விருப்பத்தை இது தவறு அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறாங்க.
அதே மாதிரி நான் தான் நீங்கள் சொன்னேன், அரூரில் சொன்னேன் 40 லட்சம் 37 நிச்சயம்னு. இது நடக்குதா இல்லைன்னு பாருங்க. அதாவது எங்கள் கூட நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஓப்பனாக சொல்லிட முடியாது. இந்த கருத்து திருப்புகள்லாம் கூட தினகரன் தலைமையில், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைமையில் கூட்டணி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல நல்ல உள்ளங்கள் அவங்களுடைய நல்ல எண்ணத்தில் செய்கிற விஷயங்களாக கூட இருக்கலாம். யார் யார் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாங்கிறது நான் வந்து ஒருத்தர்னா ஓப்பனாக நான் சந்திக்கிறதா இருந்தாலும் சரி என்ன சந்திக்கிறதா இருந்தாலும் வரும். நாங்கள் கூட்டணி அமைந்தாலும் அமையாவிட்டாலும் 40 தொகுதிகளில் 37 தொகுதி வெற்றி பெறுவோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் கூட்டணி அமையும். நான் உங்களுக்கு சொல்கிறது கூட்டணி அமையும், அதை வந்து அந்த நேரத்தில் பாருங்கள். அதை யார் தடுத்தாலும் முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் திரு ராகுல் காந்தியோ யாரையும் நான் தொடர்பு கொள்ளலை, யாரும் என்கிட்ட பேசலை. ஆனால் நிச்சயம் நல்ல கூட்டணி, ஒரு மதசார்பற்ற கூட்டணி அமையும், மாபெரும் வெற்றி பெறுவோம். அதே நேரத்தில் சட்டமன்ற பொது தேர்தலும் வரும், அதில் 200 தொகுதிகள் மேல் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி.